ஹலோ எவ்ரிவன், நான் நவீன் குமார். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபுட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. என்னென்ன பண்ணியிருப்போம் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன், எலக்ட்ரிக்கல் ஹால் சீலிங் லைட்டு பற்றி போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஏன்னா கண்டினியூஸாக வந்து வீடியோலாம் வந்து போட்டுட்ருக்கேன், அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக உங்களுக்கு புரியும். நான் இப்போ உட் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் ஸ்டார்டிங் இருந்து பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு காமிக்கிறேன். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் என்ட்ரு ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். என்ட்ரு ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பேண்ட் மாதிரி ஒரு க்ராக்கரி யூனிட் மாதிரி வந்து இதில் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி வந்து ரெண்டுத்தையும் வந்து யூஸ் பண்ணிடலாம், ஆக்சசரிஸ் மட்டும்தான் வைக்க முடியாது. ஆக்சசரிஸ்னால் பேண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் ஆகிறது பார்த்தீங்கன்னா செட்டு, அந்த செட்டு வந்து இதில் வைக்க முடியாது. ஏன்னா ஆக்சுவலி இப்போ இங்கே தான் வந்து பிளான் பண்ணணும். பட் என்னென்னா உங்களுக்கு வந்து அது யூஸ் இல்லை, யூஸ் பண்ண தெரியாது அப்படின்ட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி வந்து ஒரு க்ராக்கரி யூனிட் மாதிரி வந்து இதில் வந்து பிளான் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இதை வந்து மேக் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கு அப்படியே வந்து சிங்க் சைடு இருக்கும். இது இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா சிங்க் வரும். சிங்க் வர்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து ரெண்டு டோர் வரும். அதுக்கப்புறம் டேண்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேண்டம், அதுக்கப்புறம் ஒரு ஆயில் புல் அவுட், அதுக்கப்புறம் இதில் கார்னர், அதுக்கப்புறம் டேண்டம், அதுக்கப்புறம் விக்கர் பாஸ்கெட், அதுக்கப்புறம் கார்னர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டூ டோர்ஸ். இங்கே வந்து எப்படி டூ டோர்ஸ் வருமோ அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் டூ டோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் வந்து வரும். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா சிங்க் வரும். சிங்க் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோர், அதுக்கப்புறம் ஒரு டோர், அதுக்கப்புறம் டேண்டம் புரிஞ்சுது நினைக்கிறேன். திருப்பியும் டேண்டம், திருப்பியும் ஆயில் புல் அவுட், அதுக்கப்புறம் எல் கார்னர், அதுக்கப்புறம் டேண்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விக்கர் பாஸ்கெட், அதுக்கப்புறம் எல் கார்னர், அதுக்கப்புறம் டூ டோர்ஸ். இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக அதை கிச்சன். அதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா அப்போ யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டூ டோர்ஸ் வரும். அதுக்கப்புறம் இது வந்து சிங்கிள் டோர், அதுக்கப்புறம் சிங்கிள் டோர், அதுக்கப்புறம் சிங்கிள் டோர், அதுக்கப்புறம் எல் கார்னர். பட் என்னென்னா இந்த எல் கார்னர் வந்து நம்ம எல் கார்னர் மாதிரி வந்து இதில் யூஸ் பண்ணலை. ஏன்னா இது வந்து ஹைட்ராலிக்காக வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக்னால் எல் கார்னர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் வந்து இப்படி ஓப்பன் பண்ணால் ஹைட்ராலிக் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு டோர் வரும். இப்போ நார்மலாக இப்போ இந்த எல் கார்னர் வந்து எப்படி வந்தது பார்த்திங்க இல்லையா, இந்த எல் கார்னர்ன்றது வந்து இந்த ஆக்சுவலாக எல் கார்னர்ன்றது இங்கே வரணும். பட் என்னென்னா இங்கேருந்து நம்ம கேல்குலேஷன் பண்ணும்போது 18 inches இருந்தது, அதே 18 inches தான் இங்கே கொண்டு வரணும். பட் என்னென்னா ஒரு 10 inches ஒரு தனியாக வந்து டோர் நிற்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹைட்ராலிக் வந்து நம்ம மாற்ற மாதிரியே இருந்தது. இந்த ஹைட்ராலிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வந்து ஹைட்ராலிக் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருப்போம். ஏன்னா இங்கேருந்து பார்க்கும்போது அதோடய வியூன்றது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டோர் டோர் ஸ்டோரேஜ் யூனிட். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிளாஸ் ஷட்டர் வரும். இங்கே வந்து கிளாஸ் ஷட்டர் வரும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெசல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிட்டு அங்கே வைக்கிற மாதிரி வந்து ட்ரே ரெண்டு வரும். அதில் இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். 900 சென்டிமீட்டர் இருக்கும். 900 வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து கம்ப்ளீட்டாக அதோட ஆக்சசரிஸ்ன்றது வந்து அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வால் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஃப்ட் யூனிட், அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்ராலிக், அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக், அதுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லாஃப்ட் யூனிட்ன்றது வந்து இப்படி இருக்கும். இந்த லாஃப்ட் யூனிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரேம் மாதிரி கொடுத்துருப்போம். உள்ளே வந்து பார்ட்டிஷன் மாதிரி எதுவுமே வந்து நம்ம பிரிச்சிருக்க மாட்டோம். அந்த பார்ட்டிஷன் வந்து நம்ம எதுக்கு ஒன்ஸ் வந்து நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னா ஏதாவது திங்ஸ் வந்து கடைசி வரைக்கும் தள்ள முடியாது. பட் என்ன காஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரேம் வந்து பண்ணுறோம் அப்படின்னா காஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். இன்னும் பாக்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா காஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இந்த க்ராக்கரி யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் வந்து கொடுத்துருப்போம். ஆக்சுவலி க்ராக்கரி யூனிட்ன்றது வந்து லிவிங் ரூமில் தான் டைனிங் தான் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா அந்த யூனிட் வந்து இங்கே வந்து பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி வந்து வச்சுக்கலாம்.
அப்படி ஆன்ட்டு நான் சொல்கிறேன். இது வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ், ஸ்டோரேஜ் பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிளாஸ் ஷட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வரும். இந்த கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏன்னா இது வந்து கிளாஸ் ஷட்டர் வித் அக்ரலிக் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரலிக். இந்த அக்ரலிக்கை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும். அதோட ஃபினிஷிங் ஆண்டது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், தெரியுதுங்களா? ஹை க்ளாஸியாக இருக்கும். ஆக்சுவலாக இன்னும் உள்ளூர்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% தான் முடிஞ்சது. இன்னும் க்ளீனிங் ப்ராசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஜாயின்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து க்ளியர் பண்ணி பண்ணணும். நிறைய ஒர்க்ன்றது வந்து இன்னும் பெண்டிங் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் கலர் லாமினேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுவேன். அப்படின்னா இந்த ஒயிட் கலர் தெரிகிறது வந்து ஒரு கிரே கலர் இல்லை ஒரு ஆஃப் ஒயிட் இல்லை ஒரு நிறைய கலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அந்த ஃபேப்ரிக்கில் வர்றதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ்லாம் வரும், அந்த கலர் தான் ரெஃபர் பண்ணுவேன். பட் என்னென்னா இவங்க வந்து ஒயிட்டு தான் வந்து கேட்டதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி தான் ஒயிட்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே ஒரே கலர் தான் இருக்கும். டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒயிட் இருக்கும், அதுக்கு மேலே வர்ற லாமினேஷன் கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸில் இருக்கும். மீதி எல்லாமே ஷட்டர் கிளாஸ் அந்த மாதிரி வரும். நான் இப்போ காமிச்சிடுறேன் அதோடய வியூன்றது வந்து எப்படி இருக்குன்ட்டு. பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.